ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். 3.19% லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து டியூப்ளக்ஸ் டைப்பில் பிளான் பண்ணி கட்டப்பட்ட ஒரு 3BHK செமி ஃபர்னிஸ்டு இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே வீட்டோட எலிவேஷன் ஒர்க் அண்ட் இன்டீரியர் ஒர்க் அண்ட் பிளானிங் தான். இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.19%, பில்டிங் ஏரியா 1850 ஸ்கொயர் ஃபீட். 30x46 லேண்ட் டைமென்ஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட எலிவேஷனை ரொம்ப அட்ராக்டிவாக டிசைன் பண்ணி எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய கேட் கார் பார்க்கிங்க்கு, இன்னொன்று சின்ன கேட் நார்மல் யூசேஜுக்கு. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் கார் பார்க்கிங் சைஸ் 11x18. நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜலமுலையில 5000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி 2 வாட்டர் டேங்க் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லயே நார்த் வெஸ்ட் கார்னர்ல கார்டனை செட் பண்ணிருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஈக்வுட்ல டிசைன் பண்ண வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட லிவிங் ஹால் சைஸ் 16x16. வுட்டன் டிவி யூனிட் அண்ட் பூஜா யூனிட் ரெண்டுமே கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலில் இருந்து இப்போ டைனிங் ஏரியாவுக்கு என்ட்ரி ஆகிறோம், சைஸ் 10x14. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மூலையில் கிச்சனை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, சைஸ் 10x10. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்ல டிசைன் பண்ணி ஹை குவாலிட்டியான சிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினட்ஸ், டேபிள் டாப்புக்கு மேலே ஓவர் ஹெட் கேபினட்ஸ், லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைனிங் ஏரியாவில் இருந்து வீட்டோட பேக் சைடு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே கிழக்கு பார்த்து ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10x16. லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் பண்ணி கீழே டபுள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரோப்பும் சிங்கிள் டோர் இருக்கிற மாதிரி ஒரு வார்ட்ரோப்பும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அங்கங்கே ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 8x4. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், டவல் ராட், வால் மிக்சர், ஷவர், வாஷ் பேசன், வாட்டர் ஹீட்டர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும், வாலுக்கு 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெர்டிஃபை டைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர் கேஸ் கம்ப்ளீட்டாக கிரானைட்லேயே டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் கிளாஸ் ஒர்க்கோட ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற பேசேஜ் ஏரியா, சைஸ் 16x5. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. இந்த பெட்ரூமுக்கும் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட், சைஸ் 8x4. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியா, சைஸ் 4x4. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. இந்த பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கம்ப்ளீட்டாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே வாட்ரூப்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டை 10x4 சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்ரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடிலூருக்கு அடுத்து பன்னிமடைங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு தாராளமாக வந்து நீங்கள் வீட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ப்ரைஸ் இடத்தோட சேர்ந்து 81 lakh, நெகோஷியபிள். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பால்கனி ஏரியா, சைஸ் 16x6. எலிவேஷன் வால் டைல்ஸ், எலிவேஷன் கிளாஸஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க.